ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் நாகராணி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தைராய்டு இஷ்யூஸை வந்து நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போலாம் நான் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தைராய்டு இஷ்யூஸை வந்து நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து வீட்டில் இருக்க ஹோம் ரெமெடியை வச்சு தான் க்யூர் பண்ணேன். ஸோ அது எப்படின்றத நான் வீடியோ எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தைராய்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தைராய்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த தொண்டையில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கும். இந்த சுரப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சுரப்பி வந்து சரியாக சுரக்காத போது தான் வந்து நம்மளுக்கு தைராய்டு இஷ்யூஸ் வந்து வருது. இந்த தைராய்டுனால வந்து நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம கரெக்டாக அந்த தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த இன்னர் ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் லைக் லிவர், கிட்னி, ஹார்ட்டாக இருக்கட்டும், பிரெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த தைராய்டு இஷ்யூஸை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக வந்து தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே டபுள் சின் வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து காமனான விஷயம். இந்த தைராய்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்போ தைராய்டு, இன்னொன்று வந்து ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போ தைராய்டுனா என்னென்னா அந்த சுரப்பியோட அளவு வந்து குறைஞ்சி சுரக்கிறது. ஸோ இது குறைஞ்சி சுரக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு வந்து பாடி வந்து வெயிட் போடும், வெயிட் கெயின் ஜாஸ்தியாகும், தேவையில்லாத டென்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, லேடிஸாக இருந்தாங்கன்னா இரெகுலர் பீரியடு, ஹேர் ஃபால் ப்ராப்ளம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஹைப்பர் தைராய்டு, ஹைப்பர் தைராய்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் வந்து வெயிட் வந்து வேகமாக வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கும். எப்படின்னா வந்து எப்போவுமே வந்து மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இல்லைனா வந்து மோஷன் வந்து அடிக்கடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் காமன் ப்ராப்ளம் இரெகுலர் பீரியட் அண்ட் ஹேர் ஃபால், கண் எரிச்சல், தூக்கமின்மை, யாரை பார்த்தாலும் ஒரு விதமான எரிச்சல், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டில் இருக்கும். இது வந்து கிளாண்ட், இந்த சுரப்பி வந்து சரியாக சுரக்காதனால ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரப்பி மூலமாக தான் நம்ம பிரெயினாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கிளாண்ட் தான் வந்து ப்ராப்பரான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது சரியான வேலையை பார்க்காத போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு வந்தது. இந்த ஹைப்போ தைராய்டு வந்து நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஹைப்போ தைராய்டு வந்து எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி வந்து ரியலைஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து பேபி பிறந்து 3 மந்த் ஆச்சு. 3 மந்த் ஆகும்போது பார்த்திங்கன்னா நான் நல்லா வெயிட் போட்டிருந்தேன், நியர்பை 83 வந்து டச் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, பேபி பிறந்தனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். விட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிது. லைக் காலில் ஏஞ்சனும் பாடி வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும், சடனாக குடிஞ்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது என்னால். அதுக்கப்புறம் வந்து நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் வந்து குத்தம், ரொம்ப குத்தம், பாடி வேறு வெயிட் போட்டனால வந்து எந்த வேலையும் நம்மளால் ப்ராப்பராக பார்க்க முடியாது, நைட்டு தூக்கம் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு விதமான டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி போன பிற்பாடு தான் வந்து சரி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு தலைவலி ஜுரம்னா கூட வந்து ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க ரெமெடியை வச்சு முடிச்சிடுவேன். பட் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் எனக்கு ஜாஸ்தி ஆகும்போது நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போனப்போ டாக்டரை மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க தைராய்டை வந்து டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. தைராய்டை சரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் எனக்கு வந்து இந்த தைராய்டை பற்றின எந்த ஐடியாவுமே கிடையாது சீரியஸாக, பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே தைராய்டு இஷ்யூஸ் கிடையாது. தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது வந்து லேப்லேயே எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு தைராய்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன் நான். டாக்டரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கு அவங்க சொன்னது வந்து ஃபுட்டில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு சொன்னாங்க, லைக் கோஸு, காலிஃப்ளவர், முள்ளங்கி, சுரக்காய், இந்த மாதிரி நீர் வர காய்கறிகள் சொல்லுவாங்க, தண்ணி விடுற காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து எனக்கு தைராக்சினில் வந்து 0.5 mg டேப்லெட் கொடுத்தாங்க. தைராய்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராக்சின் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளோட தைராய்டு லெவலை பொறுத்து அந்த எம்ஜி
எம்ஜி வந்து மாறும். லெவல் எம்ஜி இருக்குது, அதாவது 0.25 இருக்குது, 0.5 இருக்கு, 0.1 இருக்குது. எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்தாங்க. டெய்லி காலையில் எம்பி ஸ்டொமக்கில் ஒரு டேப்லெட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த டேப்லெட் போடுறது சுத்தமாக பிடிக்காது. அப்படியே வந்து சரி நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஒரு 1.5 இயர் கிட்டே போட்டுட்டு இருந்தேன். ஆனாலுமே வந்து எனக்கு இந்த சைட் எஃபெக்ட் வந்து குறையல. தைராய்டோட லெவல் வந்து அந்த 1.5 இயரில் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நம்ம தைராய்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக 6 மந்த் ஒன்ஸ் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த 6 மந்த் ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தைராய்டு இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ அந்த டெஸ்ட்டுக்கும் ஆஃப்டர் 6 மந்த் நான் போய் எடுக்கும்போது ஒரு 1 பாயிண்ட் சம்திங் டிஃபராக இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது எனக்கு. சரி நம்மளுக்கு கம்மியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். சில காரணங்களுக்காக வந்து என்னால் அந்த காய்கறி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம டெய்லி ரொட்டீனில் சாப்பிடக்கூடிய காய்கறிங்க இது, நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன், என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல. திருப்பி 6 மந்த் கழித்து பார்த்து திருப்பி போய் எடுக்கும்போது திருப்பி தைராய்டு லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த மாதிரி வந்து எனக்கு தைராய்டு லெவல் ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1.5 இயர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சமாக தான் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, தவிர்த்து ஃபுல்லாக க்யூர் ஆகல எனக்கு. அதுக்கப்புறமேட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இது லைஃப் லாங் நீங்கள் எடுத்தே ஆகணும், இந்த டேப்லெட்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி தைராய்டு லெவல் வந்து ஜாஸ்தியாகிடும் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு இந்த டேப்லெட்டு வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இன்னர் ஆர்கன்ஸில் வந்து ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இந்த தைராய்டு டேப்லெட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு யோசித்து நிறைய ரிசர்ச் பண்ணதில் வந்து எனக்கு ஒரு ரெமெடி கிடச்சிது. அந்த ரெமெடி கூட வேறு எதெல்லாம் சேர்த்தா வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு தான் யோசித்து நான் யூஸ் பண்ண டீ தான் இது. இன்றைக்கி நான் காட்ட போகிறதும் உங்களுக்கு அது தான். ரொம்ப சிம்பிளானது தான். காலையில் ஏஞ்சி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. காலையில் நான் என்ன பண்ணேன், அந்த டீயை ரெகுலராக குடிக்க ஆரம்பித்தேன். ரெகுலராக குடிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு சுத்தமாக இல்லைன்ற ரிப்போர்ட் வந்துச்சு. நான் அந்த டீயை எடுத்து ஆஃப்டர் 6 மந்த் போய் நான் டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு தைராய்டு இல்லைன்னு வந்துருச்சு. அந்த டீயை எடுக்கும்போது இந்த டேப்லெட் எடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்தேன். எப்படி எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல் டேப்லெட் போட்டேன், அதாவது 0.5 mg போட்டேன். அதுக்கு அடுத்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா 0.25 mg, அதாவது 0.25 mg வாங்கி போடுவேன், இல்லைனா அந்த 0.5 mg டேப்லெட் கிடச்சுனா அதில் ஆஃப் ஆக போட்டுட்ருந்தேன். அதுக்கு அடுத்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டேப்லெட் போட்டேன். அந்த ஆஃப் டேப்லெட் தான் போட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸுன்ற கணக்குக்கு போட்டேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 15 டேஸ் வந்து கேப் விட்டு கடைசியில் டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன் வீக் ஒன்ஸ் போடும்போது ஒரு 15 டேஸ் ஆன பிற்பாடு நான் வந்து டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டீயை வந்து விடாமல் நான் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 6th மந்த் நான் போய் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு தைராய்டு இல்லைன்னு வந்தது. நான் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் வந்து இதே சஜஷன் தான் சொன்னாங்க, நீங்கள் டேப்லெட்டை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து ஆல்ரெடி குறைச்சிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட சொல்லலை. டேப்லெட்டை வந்து நான் ஆல்ரெடி குறைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இந்த டீயை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி நான் வெரிஃபை பண்ணலை. இப்போ நான் டேப்லெட்டை விட்டு 1.5 இயர் ஆகுது. ஆனால் நான் அந்த தைராய்டு செக் பண்ணுறதும் இல்லை. பிகாஸ் நம்ம இந்த டீ குடிக்கிறனால தான் ஸ்டாப் ஆகுதா, இல்லை டேப்லெட் போட்டனால ஸ்டாப் ஆகுதான்னு சொல்லிட்டு கண்டினியூ நான் அதுக்கப்புறம் வந்து நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மே மாதம் போய் டெஸ்ட் எடுத்திருக்கேன். நான் அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். மே மாதம் போய் டெஸ்ட் எடுத்த போகும் பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு வந்து எதுவும் இல்லைன்னு வந்தது. ஸோ இந்த டீயை வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது இன்னொன்று வந்து நம்ம பாடியில் வந்து இருக்கிற டாக்ஸின் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் நம்ம பாடியை வந்து ஃப்ரீ ஆக்குதுன்றதும் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த டீயை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இப்போ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டீயை எப்படி எடுக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு கப்பு, நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி 2 கப் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக 6 மந்தில் உங்களுக்கு தைராய்டு க்யூர் ஆகும். நீங்கள் வந்து இந்த டேப்லெட் நான் எப்படி சொன்னால் அந்தளவு டேப்லெட்டை மெதுமெதுவாக குறைச்சிட்டு வாங்க, சடனாக குறைக்காதீங்க. சடனாக குறைச்சாலுமே வந்து நீங்கள் இந்த டீ எடுக்கும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் டேப்லெட்டோடு சேர்த்து படிப்படியாக இதை குறைச்சிக்கிட்டு வரும்போது ஒரு செர்டன் ஸ்டேஜில் உங்களுக்கு தைராய்டு இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த டைம் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டீயை ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தைராய்டு வந்து இல்லாமலே போயிடும். பிகாஸ் தைராய்டு இருந்துச்சுன்னா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். 1.5 வருஷமாக அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் நம்ம அந்த டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த
தண்ணியில் வந்து, அதாவது இது வந்து 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் சீரகம்னு சேர்த்துக்கோங்க. இது நான் காலையிலே ஊற வச்சேன் நைட்டு குடிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணுறது இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்க, அதாவது மல்லி நம்ம வீட்டில் இருக்க மல்லி நானே மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 of the most important பவுடர்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக அந்த டீயில் சேர்த்துக்கணும். பிகாஸ் மல்லியில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்கிறனால இது நம்ம ஹார்மோன் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு. இந்த வெள்ளை மிளகு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸியில் தான் பொடி பண்ணேன். இது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம உடம்புல இருக்க டாக்ஸினை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஹேர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்காக நான் கருவேப்பிலை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணுறோம். இதில் 1 medium piece இஞ்சி தான் எடுக்கிறோம் நம்ம. இதை ஏன் நான் ஆட் பண்ணுறேன்னா, இஞ்சி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து இந்த இஞ்சி வந்து அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம இஞ்சி வந்து இதில் நான் சீச்சு போட்டுக்கிறேன். இது எல்லாம் போட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைங்க, ஏன்னா சீக்கிரம் வந்து சீரக தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வந்து, அது அட்லீஸ்ட் 300 ml வர அளவுக்கு வந்து நல்லா சுண்டணும். இது நல்லா சுண்டின பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 medium size lemon எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் வந்து நான் 1/2 மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து லெமன் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா வந்து, ஆஸ் யூஷுவல் நம்ம பாடி வந்து வெயிட் ஏறி இருக்கும் தைராய்டு இருக்கவங்களுக்கு, அந்த வெயிட்டு குறைக்கிறதுக்காக வந்து இது நான் வந்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஹைப்பர் தைராய்டு இருந்தால் வந்து லெமனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது கூட நான் 2 ஸ்பூன் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேன் வந்து ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்வீட்டு இருந்தால் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் இதில் நான் டீ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டீ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே டெஃபினட்டாக நீங்கள் குடிச்சிங்கன்னா 100% தைராய்டு க்யூர் ஆகும். என் தைராய்டு வந்து நான் அப்படி தான் க்யூர் பண்ணேன். இதை இன்னமும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்ற வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோகளில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் எடுத்தேன். ஸோ எடுத்தனால எனக்கு யூஸ்ஃபுல்லான இருந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த டீயை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து அந்த ரிசல்ட் வந்து கம்மியாகுது, தைராய்டு எப்படி க்யூர் ஆகுதுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 100% இதில் ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.